Hi, Martha. We need topic the sentence. Romba mukhyamana topic. Aarambathula idhaan epoyume na teach panven. Engitta class ku varra spoken English classes, communication skills nodu course join panni padike varravanga ellarkume first topic na the sentence na panven. Ena sentence na enna nu first theriyanum illaya? Martin grammar book layume first chapter pathina sentence da irukum. சென்டென்ஸ்னா என்னன்னு நான் கேட்குறப்ப எல்லாமே ஒரு வாக்கியம்னு சொல்லிடுவாங்க. ஒரு வாக்கியம் இப்போ நம்ம நல்ல தமிழ் சொல்ல சொல்லணும்னா ஒரு சொற்றொடர். ஓகே, இப்போ ஒரு வாக்கியம்னா என்ன? எதை நம்ம ஒரு வாக்கியம்னு சொல்லலாம்? எதை ஒரு சென்டென்ஸ்னு நம்ம சொல்லலாம்? இட் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நிறைய பேர் சொல்கிற ஆன்சர் என்னன்னா கொஞ்சம் ரெண்டு மூணு வேர்ட்ஸ் சேர்ந்து இருக்கும், ஸோ அதோட நிப்பாட்டிடுவாங்க. அப்போ எனி குரூப் ஆஃப் வேர்ட்ஸை நம்ம சென்டென்ஸ்னு சொல்ல முடியுமா? On the table, table மேலே, at the bus stop, bus stopல அப்படிலாம் சொன்னோம்னா அதுவும் group of words தான், ஆனால் அது ஒரு sentence சொல்ல முடியுமோ? No. ஸோ அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தேவையாக இருக்குது சென்டென்ஸ்க்கு? முழுமையான பொருள், கம்ப்ளீட் மீனிங் வேணும் இல்லையா? இப்போ அதை தான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்ல முடியும். A sentence is a group of words which gives complete meaning. இல்லையா? இப்போ சென்டென்ஸ் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இப்போ எல்லோரும் எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் சேட்டர்லாம் பண்ணுறப்ப அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. சும்மா நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸே போடுறது இல்லை, எல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ஸு நம்பர்ஸ் அது இதுன்னு போட்டு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ அந்த மாதிரி பழக்கத்திலே வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபார்மல் ரைட்டிங் ஒரு மெயில் அனுப்புகிறப்ப உங்களுக்கு கஷ்டமாகும். ஸோ சென்டென்ஸ் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் எண்டில் ஒரு பங்க்சுவேஷன் மார்க் இருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக தான் இருக்கும். க்வெஸ்சனாக இருந்தால் க்வெஸ்சன் மார்க்காக இருக்க போகுது. ரொம்ப ரேராக தான் நம்ம ஆச்சரியக்குறி போடுவோம். ஓகே, இதுதான் சென்டென்ஸை பற்றி உள்ள விஷயம். அதே தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிசன் கேர்ஃபுல்லி. வாட் இஸ் அ சென்டென்ஸ்? எ சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதோட டிபார்ட்டிக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, விச் கிவ்ஸ் விச் மேக்ஸ் கம்ப்ளீட் சென்ஸ். ஒரு முழுமையான அர்த்தம் தரக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான் நம்ம சென்டென்ஸ்னு சொல்லலாம். ரைட், a sentence begins with a capital letter and ends with a punctuation mark. கேபிட்டல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும், ஒரு பங்க்சுவேஷன் மார்க் இருக்கணும். சென்டென்ஸ் அது முடியுதுங்கிறதுக்கு ஒரு புள்ளி, ஒன்று புள்ளியோ இல்லை கேள்விக்குறியோ, ஃபுல் ஸ்டாப் ஒரு க்வெஸ்சன் மார்க் இல்லை ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வைக்கணும். இதுதான் சென்டென்ஸோட டெஃபினேஷன். ரைட், ரெண்டு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்கள். அது ஒரு சென்டென்ஸ் தானே, அது ஒரு முழுமையான பொருள் இருக்கா? இது உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக இருக்கும். நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த லெசனை பார்க்குறப்ப இது என்ன, இது கூடயா தெரியாது, இது ஒரு கிளாஸ்ன்னு எடுக்கணுமா அப்படிலாம் கூட நீங்கள் நினைக்கலாம். பட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக்ஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பார்க்குறேன், நிறைய பேர் கிளாஸ் வந்து ஒரு 10 days ஆன பிறகு கூட சென்டென்ஸை எழுதிட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது இல்லை. அது பாட்டுக்கு அப்படியே அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்கும் சென்டென்ஸ், அப்படி இருக்கக்கூடாது. ஓகே, அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்லையும் ஆரம்பிக்கணும். ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மெசேஜிங்கில் அதெல்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லை, அதனால இது திருப்பி கொண்டு வரணும் இந்த ஹேபிட்டை. ஹீ ஒர்க்ஸ் இன் அ பேங்க், நான் ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட்டாக மீனிங் தரக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். Okay, now let's go to kinds of sentences. Sentences ஓடே வகைகள் பார்க்கலாம். தமிழ்லே அதே மாதிரி இதே 4 kinds of sentences இருக்கு. First வந்து assertive sentence. Assertive sentence னா ஒண்ணும் இல்ல, அது செய்தி வாக்கியம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அவ்வளவுதான். See, it makes a statement. They live in a big house. இப்போ இப்போ ஏற்கனவே நம்ம எழுதியிருக்கிற இந்த ரெண்டு சென்டென்சஸ் கூட பார்த்தீங்கன்னா அசர்டிவ் சென்டென்சஸ் தான். நம்ம பேசுகிற சென்டென்சஸ், நம்ம கேட்குற சென்டென்சஸ், நம்ம எழுதுகிற சென்டென்சஸ் எல்லாம் பெரும்பாலும் அசர்டிவ் சென்டென்சஸாக தான் இருக்கும். ஓகே, அப்போ அதே மாதிரி பாருங்க, கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பித்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அசர்டிவ் சென்டென்சஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். ஓகே, நான் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். இன்டரோகேட்டிவ்னாலே என்ன, இன்டரோகேஷன், போலீஸ் இன்டரோகேஷன்னா பார்த்தீங்கன்னா விசாரணை. இப்போ விசாரிக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க இல்லையா? அப்போ க்வெஸ்சன்ஸ் தான் இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ். ரைட், இட் ஆஸ்க்ஸ் எ க்வெஸ்சன். இந்த சென்டென்ஸே ஒரு கேள்வியை கேட்குது.
வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறது ஒரு கேள்வி தானே. அப்போ அதோட முடிவில் ஒரு க்வெஸ்சன் மார்க்கை போடுறோம். ஆர் யூ பிஸி, ஒரு கேள்வி, நீ பிஸியாக இருக்கியா, ஒரு க்வெஸ்சன் மார்க். இது ரெண்டுமே கொஞ்சம் வேறு வேறு டைப் ஆஃப் க்வெஸ்சன் பார்த்தீங்களா. வாட் யூ வாண்ட்ங்கிறது அதுக்கு பேர் ஒரு WH க்வெஸ்சன். ஓகே, WH க்வெஸ்சன்னா என்ன, ஒரு பதில எதிர்பார்த்து கேட்குறது. எப்படின்னா எஸ் ஆர் நோ இல்லாமல் வாட் யூ வாண்ட்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறோம். அதுக்கு நீங்கள் எஸ் நோ பதில் சொல்ல முடியாது. வேறு என்ன, சாப்பாடு வேணும், புக் வேணும், ஏதாவது சொல்லலாமா. ஆனால் இந்த க்வெஸ்சனை பாருங்க, ஆர் யூ பிஸி, இது வந்து நீ பிஸியாக இருக்கியா, இது வந்து எஸ் ஆர் நோ க்வெஸ்சன். ஸோ க்வெஸ்சன்ஸ் எப்பயுமே ரெண்டு டைப்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் தான் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் மார்க்கில் நீங்கள் முடிக்கணும். ரைட், இங்கேயும் கேபிட்டல் லெட்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ டபிள்யூலாம் ஒரே மாதிரி தானே இருக்கும், எப்படி கேபிட்டல் லெட்டர் போடுறதுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் த சைஸ் மேட்டர்ஸ். பெரிய டபிள்யூவாக நீங்கள் போடணும் இல்லை, இந்த வேர்டில் உள்ள மொத்த லெட்டர்ஸை விட கேபிட்டல் லெட்டர் சைஸ் பெருசாக இருக்கணும். ஓகே, தென் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்னா கட்டளை வாக்கியம். இப்போ தமிழில் இது செய்தி வாக்கியம் சொன்னாங்கள. இப்போ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னா ஒரு வினா வாக்கியம், ஒரு வினா, வினானா இந்த கேள்வி, கேள்வி கேட்குற சென்டென்ஸ் இன்ட்ரோகேட்டிவ். தேர்ட் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா கட்டளை வாக்கியம். அப்போ வெறும் கட்டளை மட்டும் இல்லை, இருந்தாலும் நம்ம அதை மட்டும் சொல்கிறோம். இட் எக்ஸ்பிரஸஸ் கமாண்ட்ஸ், ரிக்வெஸ்ட்ஸ், அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதெல்லாமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். அட்டெண்ட் த மீட்டிங், மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஒரு ரிக்வெஸ்ட். அப்போ ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், ரெண்டுமே பாசிட்டிவாக தான் எழுதியிருக்கேன். சத்தம் போடாதீங்க, டோன்ட் மேக் நாய்ஸ்ன்னு சொன்னால் அது கூட இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான், ஏன்னா அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ இந்த சென்டென்சஸில் தான் சப்ஜெக்ட் இஸ் யூ, இது எல்லாமே சப்ஜெக்ட் வந்து யூ. ஆனால் அந்த யூவை போடக்கூடாது. யூ அட்டெண்ட் த மீட்டிங், யூ ப்ளீஸ் ஹெல்ப்னு சொல்லுவாங்க, அட்டெண்ட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கம் ஹியர், சிட் டவுன், வாட்ச் டிவி ஃபார் சம் டைம், டேக் ரெஸ்ட், ஸ்டடி வெல், ஒபே யுவர் பேரண்ட்ஸ், டோன்ட் கோ தேர், இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல. இது எல்லாமே யார்கிட்ட சொல்கிறோம், நமக்கு முன்னாடி இருக்கிற பர்சன்ட்ட தான் சொல்கிறோம். அப்போ யூ கிட்ட தான் சொல்கிறதுனால அதான் அண்டர்ஸ்டுட், அது வந்து ஆனால் சொல்லக்கூடாது. ஓகே, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் தான் லாஸ்ட் டைப், அது வந்து வியப்பு வாக்கியம். இட் எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப தான் நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸே சொல்லுவோம், ரொம்ப மிகைப்படுத்தி. வாட் அன் ஆனஸ்ட் மேன் ஹி இஸ், ஒருத்தர் நீங்கள் பார்க்குறீங்க அவர் ரொம்ப நேர்மையாக இருக்கிறாரு, அப்போ தான் நம்ம சொல்லுவோம் சரி எவ்வளோ நேர்மையான ஆள் அப்படி சொல்லுவோம்ல. அந்த எவ்வளோ அதுதான் அந்த வாட், த ஹவ். இங்கே வந்து இது வந்து க்வெஸ்சன் கிடையாது, வாட் ஹவும் வந்து க்வெஸ்சன்ஸ் அமைக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்சஸ்லேயும் நம்ம வாட், ஹவ் இது மாதிரி வேர்ட்ஸ் போடுவோம். ஆனால் நீங்கள் சென்டென்ஸோட மீனிங்கை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பதில எதிர்பார்த்து கேட்குற கேள்வியெல்லாம் கிடையாது. சி ஹவ் ஈஸி தி எக்ஸாம்ஸ் வேர் அப்படின்னா எக்ஸாம்ஸ்லாம் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு, அப்போ எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சுன்னு அது நம்ம ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்கணும். நம்மளுக்கு தெரியும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு, அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த சென்டென்ஸாக நம்ம அசர்ட்டிவ்ல மாற்றணும்னா வெரிங்கிற வேர்டை போட்டு நம்ம சொல்லுவோம், தி எக்ஸாம்ஸ் வேர் வெரி ஈஸி, ஹீ இஸ் அ வெரி ஆனஸ்ட் மேன். இந்த ஆனஸ்ட்ங்கிற வேர்டு இந்த ஹெச் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, ஹெச் இஸ் சைலண்ட். ஓகே, ஹானஸ்ட்னு சொல்லக்கூடாது, ஆனஸ்ட்னு சொல்லணும். அதனால தான் நம்ம இங்கே ஆன்ங்கிற ஆர்டிகல் போட்டிருக்கோம், ஏ போடல பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையுமே நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்சஸ் நம்ம ரொம்ப பேச போகிறது இல்லை, சொல்ல போகிறது இல்லை, ஆனால் அதுக்கு உள்ள சுச்சுவேஷன் வர்றப்ப நம்ம இந்த மாதிரி பேட்டர்னில் அந்த சென்டென்ஸ் அமைக்க தெரியணும். ஓகே, ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப அமைதியாக இருக்குன்னா வாட் அ குவாய்ட் பிளேஸ் இட் இஸ், இல்லை வாட் அ லவ்லி பிளேஸ், இந்த மாதிரி சொல்கிறோம்ல அதான் எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ், வியந்து சொல்கிறோம். ஓகே, ஒரு சர்ப்ரைஸில், ஒரு சந்தோஷத்தில், இதில் மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு லெசன், இட்ஸ் வெரி சிம்பிள். சென்டென்ஸ்னா என்ன, சென்டென்ஸ் எப்படி இருக்கணும், கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும், ஒரு ஃபுல் ஸ்டாப்போ இல்லை ஒரு க்வெஸ்சன் மார்க்கோ இல்லை ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோ வச்சு முடிக்கணும். கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் நாலு கைண்ட்ஸ் பார்த்தோம், ஒன்று ஸ்டேட்மெண்ட்ஸ், செகண்ட் க்வெஸ்சன்ஸ், தேர்ட் என்ன கமாண்ட்ஸ், ரிக்வெஸ்ட்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அட்வைஸ் இதெல்லாம், ஃபோர்த் வந்து எக்ஸ்க்ளமேஷன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் சென்டென்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து சென்டென்ஸோடைய பார்ட்ஸ் படிப்போம். ஏன்னா ஒன்லி டூ பார்ட்ஸ் சென்டென்ஸோடைய பகுதிகள், ஒன்று சப்ஜெக்ட், இன்னொரு ப்ரெடிகேட். ஓகே.
Like, thank you for watching.